சந்தியா சந்தியா, நான் ஆச்சரியமா இருக்கு. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களே. என்னங்க? எனக்கு உங்க ஞாபகமாவே இருந்தது, அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண. சந்தியா, உங்களோட குரல் ஒரு மாதிரி இருக்கு. இல்லங்க, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேனா? அதான் தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிச்சு. போட்டுக்கிட்டு அப்படியா? ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் பண்றேன், வேணும்னா காலை எந்திரிச்ச உடனே முதல் வேலையா போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடறேன். கவலையப்படாதீங்க. இல்லங்க இல்லங்க, நான் தான் சொன்னேன்ல எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குன்னு. அதோட 5 நிமிஷம் தானே ஆக போகுது எனக்காக. கரெக்ட் தான். சரி, நீங்க அனுப்ப பிடிக்கிறதுனால அனுப்புறேன். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க ட்ரைனிங்க்கு போனதுல இருந்து உங்களுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி சூர்யா, போட்டோ கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு போன் பண்றேன். சரி, அனுப்புறேன். சூர்யா ஒரு கலக்கு கலக்கிட்டோம். சாப்பிடு சாப்பிடு. குர்த்தா இங்கே தானே வச்சுருந்தேன். இங்கே வச்சுட்டு எங்கே போச்சு? ஆண்டவா ராமா, அப்பா என்ன? சூர்யா, எங்க போற? உனக்கு ஏதாவது வேணுமா? என்ன அம்மா, என்னோட பச்சை கலர் குர்த்தா காணோமா? அதம்மா பிரீத்தியோட பார்ல திறந்த அன்னைக்கு போட்டுருந்தா அந்த குர்த்தா. ஆண்டவா ராமா, இதுக்காகவா இப்படி பூகம்பம் வந்த மாதிரி ஓடுற? அந்த குர்த்தா உன் அலமாரியில இருந்தா தானே அது உன் கண்ணில் படும். ஐயோ, என்னாச்சு? அதை துவைக்க போட்டிருக்கேன். அம்மா, அதை யார் இப்ப துவைக்க சொன்னாங்க? அது சுத்தமா தானே இருந்துச்சு. கஸ்தூரி ரூம்ல இருக்கிற துணி எடுக்கும் போது இதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்பா, அதான் ஊற வச்சிருக்கா. அது சரி, அதுக்கே நீ இப்படி பதட்டமா இருக்க? நடு ராத்திரியில இந்த குர்த்தாவை போட்டுட்டு எங்க போற? காலையில அதை துவைச்சு காய போட்டுட்டு உன் அலமாரியில எடுத்து மடிச்சு வச்சிடறேன். நீ போப்பா, போய் தூங்கு. சரிம்மா, நீங்க படுத்துக்கோங்கம்மா. இவனுக்கு என்ன ஆச்சோ, நடு ராத்திரியில இப்படி பதட்டமா இருக்கான்.